ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடேரியன்ஸுக்கு வந்து ப்ரோட்டீனை வந்து எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நிறையா செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். அந்த வகையில் இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் பவுடர். இது செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா மல்டி பர்பஸ் பவுடருங்க. இந்த பவுடர் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா நம்ம பொரியலில் தூவலாம், தோசை மேலே போடலாம், அந்த மாதிரி நிறையா செய்யலாம். ப்ரோட்டீன் ரிச்சாக பல விதமான பொடிகள் செஞ்சு வச்சா ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் கொடுத்துக்கலாங்க. அந்த வகையில் இந்த பொடிக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கிறது நல்லா 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதோட பாதாம் பருப்பு 1/20 பருப்பு, மிளகு 1 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய் 4, பொட்டுக்கடலை காரன் குத்தியோ குறிச்சியோ போட்டுக்கலாங்க, உரித்த வெள்ளரி விதை, அதோட உரித்த தர்பூசணி விதை, வெள்ளரி விதையோட தர்பூசணி விதை, தகுந்தளவு உப்பு, இது வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸு, சூரியகாந்தி விதை, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்லா ட்ரையாக அப்படியே தான் பண்ணணும். வறுக்கெல்லாம் வேண்டாங்க, அப்படியே பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். விட்டு விட்டு இயக்கிட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு கோர்ஸாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச், ப்ளஸ் வந்து கருவேப்பிலையில் நிறையா விட்டமின் ஏ, கால்சியம் சத்து எல்லாமே இருக்குதுங்க. அதனால் எள்ளு கூட நம்ம போடலாம். இதோட வேறு எந்த நட்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். அது எல்லாமே சேர்த்து பவுடர் பண்ணாக்கா ஓரளவுக்கு கூடுதலாக நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். இந்த ஒரு பவுடரை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா போடுங்க. இது நல்லா நிழலில் ஆற வச்சுக்கோங்க, வெயிலில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா ஒரு டப்பாலையோ பாட்டிலையோ எடுத்து வச்சுக்கலாம். இது செஞ்சு வச்சுட்டிங்கனாக்கா 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் கெடாது. அந்த இதை வந்து நான் இப்போ வந்து பவுடர் பண்ணதை பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அளவு இருந்தால் நம்மளை எவ்வளோ வேணால் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து தோசை ஊற்றிருக்கேன். இந்த தோசைக்கு மேலே நம்ம டாப்பிங் மாதிரி போட்டுக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஏதாவது மசாலா செஞ்சீங்கன்னா கூட விதவிதமான மசாலா அதை போட்டுட்டு கூட இதை டாப்பிங் போட்டுக்கலாங்க. மஷ்ரூம் மசாலா அந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ப்ரோட்டீன் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி தூவிட்டு கொஞ்சமாக நம்மளுக்கு விருப்பப்பட்ட நெய்யோ இல்லை வெண்ணையோ அந்த மாதிரி சேர்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக குறிச்சில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரே பக்கம்தான் சுடணும், அப்படியே மடிச்சிடலாம். இது அப்படியே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கூடுதலாக ப்ரோட்டீன் கிடைக்கும். இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி தோசை மாவில் ஊத்தப்பம் ஊற்றுறப்போ மேலே வந்து நான் போட்டுங்க முளைச்ச பச்சைப்பயிறு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி என்னென்ன போடலாமோ போடலாம், ஆனியன் போடலாம், மற்ற காய்கறிகள் போடலாம், அதுக்கு மேலே டாப்பிங் போட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டு சுடணும். இந்த பொடியை தேவையான அளவு தூவிக்கோங்க. எந்த விதமான ஊத்தப்பம் இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேன், அது ட்ரையாக பவுடர் இருக்கிறதுனால அது கொஞ்சம் அதோடு சேர்ந்து வரத்துக்காக இப்போ திருப்பி போடுறேன். திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு மறுபடியும் திருப்பிட்டு இப்போ பரிமாறலாம். இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்காக நான் இப்போ என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்திங்கனாக்கா, இங்கே சாம்பார் வச்சுருக்கேன், நல்ல முருங்கைக்காய் சாம்பார், அதுவும் நல்ல ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம். இன்னொரு சட்னி வச்சுருக்கேன். இந்த சட்னி வந்து ப்ரோட்டீன் ரிச் டோஃபு சட்னி, அதாவது வேர்க்கடலை சட்னி வைக்கலாம், பொட்டுக்கடலை சட்னி வைக்கலாம், நீங்கள் உங்களுடைய விருப்பம். அப்பயும் உங்களுக்கு கூடுதலாக ப்ரோட்டீன் கிடைக்கும். இப்போ இந்த பொடியை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொரியல், நம்ம எந்த பொரியல் செஞ்சாலும் அந்த பொரியலுக்கு தூவலாம். அந்த பொரியலில் வந்து நான் வந்து சுண்டல் வெரைட்டி சேர்த்துருக்கேன், அதுவும் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைக்கும். வெறும் சுண்டல் நம்ம செய்கிறப்போ அதுக்கு மேலேயும் தூவிக்கலாங்க, நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, விதவிதமான சாதம் நம்ம கலவை சாதம் பண்ணுறப்ப அதுலேயும் லாஸ்ட்டு தூவி இறக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன், தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை. நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வெஜிடேரியன்ஸுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து உங்களுடைய வெயிட் உடல் எடை 50 கிலோ இருந்ததுனாக்கா 50 கிராம் தேவை, அது கிடைக்கிறது இல்லை. அதுக்காக நிறைய நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா உங்களுக்கு டிப்ஸ் கிடைக்கும். இந்த பொடியை சப்பாத்தி செய்கிறப்ப கோதுமை மாவோட சத்து மாவு கொஞ்சம் இந்த பொடி கொஞ்சம் சேர்த்து கலந்து சப்பாத்தி செஞ்சு பார்த்தேங்க, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. பராத்தா மாதிரி செய்கிறப்போ நம்ம பராத்தா மாவில் போட்டு பிசையலாம், இல்லைனா மேலே வந்து நெய் பூசிட்டு இந்த பொடியை நல்லா தூவிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு பராத்தா மாதிரி பண்ணிங்கன்னாக்கா அது இன்னொரு கூடுதல் டேஸ்ட் இருக்கும். தோசை மாவுலேயே நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டும் தோசை ஊற்றலாம், இட்லியிலையும் மாவில் மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி ஊற்றலாம். தொடர்ந்து சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நிறையா டிப்ஸ் கிடைக்கும். உங்கள் எல்லாருக்குமே ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.